Hi everybody, welcome back to Lifestyle Learns. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெஷலாக ஒரு குட்டி தோசையும் கார சட்னியும் பண்ணுறது எப்படின்னாங்க. குட்டி தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். முதல்ல வந்து இட்லி அரிசி ஒரு 2 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இப்போ இதை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க. இதை ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து அதில் 1 கப் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அவல்லையும் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம இதையும் ஊற வச்சுக்கலாம். அவலை அரைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சா போதுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். முதல்ல வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாரில் ஒரு அரை தேங்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஊற வச்சிருந்த அரிசியும் வெந்தயமும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவலும் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, அதையும் வந்து இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதெல்லாமே அரைச்சி மார்னிங் நம்ம குட்டி தோசைக்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நைட் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து புளிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சொன்ன மாதிரி இப்போ கல் உப்பு ஆட் பண்ணுறேன் நான். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன், மார்னிங் புளிச்சிடும். மார்னிங் வந்து முதல்ல நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 1/2 கப் தேங்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வதக்கி விடுங்க. தேங்காய் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இப்போ உளுந்தம்பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ அதே கடாயில் திருப்பியும் நான் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனையும் நல்லா சாட் பண்ணுங்கள். கொஞ்சம் மைல்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். அடுத்து நான் ஒரு 4 பூண்டும் 1 துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஆனியன் வதங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டும் ஜிஞ்சரையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளிலையும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதை பொறுத்து இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிருச்சு இல்லைங்களா. இப்போ வந்து இதை நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதெல்லாமே வதக்கி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது கூடவே இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிடலாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனி குட்டி தோசை விடுறது மட்டும்தான் பாக்கி. மார்னிங் வந்து மாவு இந்த மாதிரி இருக்குங்க. இது நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம குட்டி தோசையும் வெட்டிடலாம். கல் காய போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு ஊற்றிடலாம் குட்டியாக. ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த குட்டி தோசை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி நாங்கள் குட்டி தோசை வெட்டி இப்போ ஒரு சட்னி செஞ்சோம் இல்லைங்களா, அது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த குட்டி தோசையும் கர சட்னியும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திருப்பி உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் நீத்து சைனிங் ஆஃப். பை பாய்.